நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் கிளிக் பண்ணுங்க அந்த கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே அரசம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிரஞ்சீவி இவருடைய மனைவிதான் பாக்கியம் இவர்களுக்கு கவிதர்ஷினி என்ற மகளும் கிரிதாஸ் என்ற மகளும் இருந்தனர் இந்நிலையில் தான் சிரஞ்சீவி தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார் அவர் கொடுத்த டார்ச்சரை தாங்க முடியாமல் கணவனை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டில் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார் பாக்கியம் இந்நிலையில்தான் சிரஞ்சீவி தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை தன்னோடு அனுப்புமாறு உறவினர்களிடம் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார் தெம்பலம் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மாமனார் வீட்டிற்கு சென்ற சிரஞ்சீவி அவர்களிடம் சமாதானமாக பேசி குழந்தைகளையும் அனுப்புமாறும் கேட்டுள்ளார் மேலும் மனைவி பாக்கியத்தையும் சமாதானப்படுத்தி தன்னோடு அனுப்புமாறும் கேட்டிருக்கிறார் இதையடுத்து இரண்டு குழந்தைகளை மட்டும் சிரஞ்சீவியோடு அனுப்பி வைத்துள்ளனர் பாக்கியத்தின் பெற்றோர்கள் இந்நிலையில் தான் இரண்டு நாட்களாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்திருக்கிறார் சிரஞ்சீவி சந்தேகமடைந்து பிள்ளைகளுடன் பேசுவதற்காக பாக்கியம் பல முறை முயற்சி செய்திருக்கிறார் முடியாத நிலையில் கொல்லிமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அதன் பேரில் போலீசார் சிரஞ்சீவி அழைத்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்களும் தெரியவந்தன என்ன நடந்தது என்று வழக்கை விசாரிக்கும் போலீசாரிடம் பேசினோம் அப்போது கணவன் மனைவிக்குள் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைதான் குழந்தைகளை கொல்லும் அளவுக்கு சென்றிருக்கிறது மனைவி கொடுத்த புகாரின் பேரில் சிரஞ்சீவி அழைத்து விசாரித்தோம் மனைவியை தன்னுடன் வாழும் வரம்படி பலமுறை கேட்டிருக்கிறேன் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அந்த பெண் அவருக்கு பாடம் புகட்ட நினைத்து கொல்லிமலை அருகே சீக்கப்பாறை என்னும் இடத்தில் உள்ள வியூ பாயிண்டில் முன்னூத்தி ஐம்பது அடி பள்ளத்தில் குழந்தைகளை வீசி எறிந்து கொலை செய்திருக்கிறேன் அவர் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்புத்துறை உதவியோடு இரு குழந்தைகளையும் உடல்களையும் மீட்டுள்ளனர் அத்துடன் சிரஞ்சீவியையும் கைது செய்து சேலம் மத்திய சிறையிலும் அடைத்தனர் இந்நிலையில்தான் இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்த சிரஞ்சீவியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான அருளரசுவின் பரிந்துரையின்படி குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் மெகன்ராஜ் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சேலம் மத்திய சிறையில் உள்ள சிரஞ்சீவியை குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது போலீசார் அவரை கைதும் செய்துள்ளனர்